வணக்கம். சர்வதேச போதை ஒழிப்பு தினமான June 26 முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்களின் உத்தரவின்படி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு போதை ஒழிப்பு என்ற தலைப்பின் கீழ் விழிப்புணர்வு கட்டுரை மற்றும் ஓவியப் போட்டிகள் ஜெயகுண்டம் காவல் நிலையம் சார்பாக நடத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளிலிருந்து பள்ளி மாணாக்கர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கட்டுரை போட்டியில் 641 கட்டுரைகளும் ஓவிய போட்டியில் 711 ஓவியங்களும் அறைந்தனர். இதில் கட்டுரை போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த பிரீத்தி அரசு மேல்நிலைப் பள்ளி, இளையூர் வாரியங்காவல், அருண் மான்போர்ட் மெட்ரிக் பள்ளி அரியலூர், காவியா பாரதமாதா ஆர்சி மேல்நிலைப் பள்ளி நடுவலூர் மற்றும் தாரணி அரசு மேல்நிலைப் பள்ளி உதயநத்தம். இதுபோன்று ஓவிய போட்டியில் சஞ்சய்குமார் அரசு மேல்நிலைப் பள்ளி உடையார்பாளையம், ராகுல் மான்போர்ட் மெட்ரிக் பள்ளி அரியலூர், பாவனா அரசு உயர்நிலைப் பள்ளி சிலால் மற்றும் நதின்குமார் அரசு நடுநிலைப் பள்ளி வீரபோகம் ஆகியோர்கள் முறையே 3 இடங்களை பெற்றனர். மேலும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் இன்று மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து வெகுமதியும் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள். ஆறுதல் பரிசாக 12 மாணவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் சிவகுமார் தலைமையிடம் அவர்கள், அந்தோணி ஆரி இணைய குற்றப்பிரிவு அவர்கள், ஜெயகுண்டம் காவல் ஆய்வாளர் ராமராஜன் அவர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.